புகழிமலை அருள்மிகு பாலசுப்பிரமணியன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம். கரூர் மாவட்டத்தின் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றான வேலாயுதம் பாளையம் பகுதியில் அமைந்துள்ள புகழினிமலை அருள்மிகு சுப்பிரமணியன் கோவிலில் 315 படிக்கட்டுகள் கொண்ட மலையாகும். மலை உச்சியின் மீது முருகப்பெருமான ஆலயம் அமைந்துள்ளது. சங்க காலத்திற்கு பின்பு சாமார்கள் இப்பகுதியில் வாழ்ந்து வந்தனர். சமணர்களுக்கு புகலிடம் தந்த காரணத்தினால் இந்த மலை புகழினி மலை என்று அழைக்கப்பட்டது. வரலாற்று சிறப்புடைய புகழினி மலை கோவிலில் கும்பாபிஷேக விழா நடைபெற்று 13 ஆண்டுகள் நிறைவு பெற்ற நிலையில் இன்று மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 23ஆம் தேதி திருவிழா தொடங்கியது. தொடர்ந்து புனித தீர்த்தம் எடுத்தல், முளைப்பாரி எடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. ஆலயம் அருகே சிவாச்சாரியார்கள் யாக குண்டங்கள் அமைத்து காவிரி ஆற்றிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித தீர்த்தத்திற்கு 4 கால யாக பூஜை நடைபெற்றது. பின்னர் கோபுர கலசத்திற்கு உதிரி பூக்களால் ராமாவளிகள் கூறிய பிறகு தூப தீபங்கள் காண்பிக்கப்பட்டது. பின்னர் சிவாச்சாரியார்கள் புனித தீர்த்தத்தை தலையில் சுமந்தவாறு கோவிலை சுற்றி வலம் வந்த பிறகு கோபுர கலசத்தை வந்தடைந்தது. பின்னர் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோபுர கலசத்திற்கு சந்தன பொட்டிட்டு வண்ண மாலைகள் அணிவித்து தீபம் காண்பிக்கப்பட்ட பிறகு பொதுமக்கள் மீது புனித திருத்தம் தெளிக்கப்பட்டது. புகழினிமலை முருகன் கோவில் கும்பாபிஷேக விழாவை காண உள்ளூர் மட்டுமின்றி வெளி மாவட்டங்களிலிருந்தும் 1000கணக்கான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர். பல்வேறு பகுதிகளில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.